நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். ஆறுமுக ஆணையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தந்த வாக்குமூலம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு குஷியை தந்திருக்குது என்று நம்ம நேற்றே வீடியோ போட்டோம். சொன்ன மாதிரி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலாவை பார்க்கின்ற போது ரொம்பவே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். ஆறுமுக ஆணையத்தில் மட்டுமா சசிகலா பற்றி உயர்வாக பேசினார், வெளியே வந்து செய்தியாளர்கள் மத்தியிலும் உயர்வாளவாக பேசிவிட்டார். ஆறுமுக ஆணையத்தில் பேசினார் என்பதை பற்றி சசிகலாவுடைய வக்கீல் தான் சொல்லியிருப்பார் சசிகலா கிட்ட. ஆனால் பேட்டி அளிக்கின்றார் இல்லையா பொது வெளியில் வந்து, அதை சசிகலா அவர்களே நேரடியாக பார்த்தார் இல்லையா. அதனால் அதிமுக தலைமையில் இருந்தே நமக்கு ஒரு விக்கெட்டானது ஆதரவாக பேசுது ஐயா, இனி யாரும் நம்மளை தடுக்க முடியாது. ஆண்டவங்கிட்ட நம்ம ஆண்டாண்டு காலமாக வைத்த கோரிக்கையானது இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருதையா, ஜாக்கிரதையாக கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று குஷியாகத்தான் இருந்தார்கள். ஆறுமுக ஆணையத்தில் பன்னீர்செல்வம் தந்த பேட்டி தொடர்பாக செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், அதுக்கு சசிகலா அவர்கள் என்ன பதிலளித்தார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதோட சசிகலாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்ற கேள்வி எனக்குள்ளே எழுது. முதல் கேள்வியாக சசிகலா கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர்கள், சின்னம்மா சின்னம்மா பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மரணத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லிவிட்டாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது, இத்தனை நாளும் கடவுளுக்கு தெரிந்தது, இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு சசிகலா அவர்கள் பதிலளித்தார்கள். அதாவது ஆறுமுக ஆணையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிவிட்டதுனாலே வந்து அது உண்மை ஆகிடாது, பன்னீர்செல்வம் சொல்லிட்டாரே என்பதற்காக மக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆறுமுக ஆணையம் வந்து 154 பேர்கிட்ட விசாரணை நடத்திருக்குது, அந்த விசாரணையுடைய முடிவை முதலமைச்சர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சப்மிட் பண்ண விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கு லீக் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் ஓரளவுக்கு உண்மையானது மக்களுக்கு தெரியும். பன்னீர்செல்வம் ஆறுமுக ஆணையத்தில் பேட்டி கொடுத்துட்டாரு, வெளியே வந்து சசிகலா பற்றி உயர்வாக பேசிட்டார் என்று சொன்ன உடனே உண்மை வெளியே வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தமா என்ன? அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்போ என்ன புதுசாக சொல்கிறாரா என்ன? என்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தினாரோ அன்றைக்கே வந்து இதே வார்த்தை தான் சொன்னார். அதே மாதிரி தந்தி டிவியில் 23/3/2021 பேட்டி அளித்திருக்கின்றார், அன்றைக்கும் இதே மாதிரியான வார்த்தையை தான் சொல்லியிருக்கின்றார். ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் மாற்றி சொல்லலையே, அன்னைக்கு ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒன்று சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களேன், ஆஹா பத்தியா உண்மை வெளிவந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி இரண்டாவதாக செயலாளர் கேட்குறாங்க, என்னங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் சசிகலாவோ சசிகலா குடும்பத்தினரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக எந்தவித சதியும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு கேட்கின்ற பொழுது, உண்மையை மூடி மறைக்க முடியாதுங்க, உண்மைக்கு திரையிட முடியாதுங்க, காலதாமதம் ஆகலாம் ஆனால் மறைக்க முடியுமா? அதனால தான் இன்றைக்கி உண்மை வெளியே வந்திருக்குது. நானும் போய் வந்து அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதி செய்வேனா? அதான் பன்னீர்செல்வர்கள் உண்மையை சொல்லியிருக்கின்றார். சசிகலாவோ சசிகலா குடும்பத்தினரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக எந்த சதியும் செய்யலை அப்படின்னு வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் என்ற கேள்விக்கு சசிகலா அவர்கள் பதில் சொல்லிட்டு பூரிப்பாக காணப்படுகின்றார். நம்ம சசிகலா கிட்ட இதுக்கு ஒரு கேள்வியை கேட்குறோம். சசிகலா அவர்களே கிட்டத்தட்ட 2014 காலகட்டம் என்று நினைக்கின்றேன், உங்களையும் சரி உங்கள் குடும்பத்தாரையும் சரி ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா அவர்கள் கட்சி விட்டையும் பாய்ஸ் கார்டன் விட்டையும் துரத்தி அடித்தாங்க. ஏன் துரத்தி அடித்தாங்க என்பதற்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னாங்களோ இல்லையோ ஆனால் மன்னிப்பு கடிதம் என்று சொல்லிவிட்டு சசிகலா அவர்களே நீங்கள் எழுதி கொடுத்த கடிதத்தை வெளியில் படித்தாங்க. அது என்ன தெரியுமா? எங்கள் அக்காவுக்கு எங்கள் குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் செஞ்சிட்டாங்க, அதை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் எனக்கு துரோகம் செய்தவர்கள் போன்றுதான், அதனால் ஒருபோதும் எங்கள் குடும்பத்தினரை வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன். அக்கா கருணை உள்ளத்துடன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்காவை பிரிந்து நான் வாடுகின்றேன். அக்கா இல்லாத இடத்தில் நான் எப்படி இருப்பது? அக்கா சாப்பிட்டாங்களோ என்னவோ தெரியலே. அக்கா நான் இல்லாமல் யார் எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு தெரியலையே. அக்காவுடைய நலனை கருதி நான் எழுதுகின்ற மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு என்னை சேர்த்துக்கணும். நான் அரசியலுக்கெல்லாம் வரல, என்றைக்கும் அக்காவை தாண்டி உயர் பதவிக்கெலாம் வரணும்னு ஆசைப்படலை. எங்கள் குடும்பத்தினர் செய்த சதிக்கு நான் என்ன பலியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலையும் பாய்ஸ் கார்டிலையும் சேர்க்கப்பட்டார்கள். அப்போது எங்கள் குடும்பத்தினர் சதி செய்துட்டாங்க அப்படின்னு சசிகலா சொன்னது பொய்யா? இப்போ பன்னீர்செல்வம் சொல்கிறது உண்மையா? யாரை ஏமாத்த பார்க்குறாங்க சசிகலா அவர்கள்? அதோட போச்சுன்னா சசிகலா பற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் உயர்வாக பேசியிருக்கின்றாராம். என்ன தெரியுமா? சசிகலா பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல அபிப்பிராயமும் மரியாதையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றாரே என்று கேட்கின்ற பொழுது அவர் உண்மையை தானே சொல்லியிருக்கின்றார் என்று சிரிக்கின்றார்கள். பன்னீர்செல்வம் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதிமுக எதற்காக தொடங்கப்பட்டது? திமுகவை வீழ்த்துவதற்கு.
அதிமுகவுக்கு எப்படி ஓட்டு வரும்? திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுக்கு ஓட்டு. ஆனால் பன்னீர்செல்வம் அந்த விஷயத்திலையும் ஓட்ட போட்டார். உங்களுக்கு தெரியுமா, திமுக வெற்றி பெற்று ஆட்சிப்பிடம் ஏறி சட்டப்பேரவையில் கலைஞர் படம் திறக்கிறாங்க. அப்போ கலைஞர் படம் திறக்கின்ற பொழுது ஒரு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்து கொண்டு அந்த படம் திறப்பு விழா பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் அவரும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான். அதனால் அவருடைய படம் சட்டப்பேரவையில் திறப்பது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன வார்த்தையானது அதிமுக அன்றைக்கு புயலை கலப்பியது. என்ன தெரியுமா சொன்னார், நானும் சரி என்னுடைய தந்தையாரும் சரி கலைஞர் அவர்களுக்கு ரசிகர்கள். கலைஞர் அவர்களுடைய முதல் படம் பராசக்தி படம், அந்த படத்தில் குவாட்டர் சீனில் வசனம் எழுதியிருப்பா தெரியுமா, அந்த வசனத்தை எங்கள் அப்பா புத்தகமாக வாங்கின்னு வருவார். அதை எங்கள் அப்பா படிக்க நான் கேட்க மாறி மாறி படித்து படித்து நாங்கள்லாம் பேசி பேசி பார்ப்போம். அந்த விதத்தில் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள்லாம் ரசிகர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு பெரியார் தொண்டனாக அண்ணா தொண்டனாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார் என்று புகழ் மாலை வாசித்தார். அதிமுக என்பது திமுகவுக்கு எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி, திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுக்கு ஓட்டு வரும் என்பதெல்லாம் மறந்து அப்படி ஒரு புகழ்ச்சியை புகழ்ந்தார். அதனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக புகழறாரா அல்லது நம்முடைய அருமை பெருமைக்கு ஆபத்து வரும் என்று நினச்சிக்கிட்டு புகழறாரா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் சசிகலா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் புகழ்ந்திருக்கலாம். அதற்கு பிறகு சசிகலா கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்னம்மா இந்த மாதிரி அதிமுக தலைமையிலிருந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்குது, உங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதிமுக தலைமையை கைப்பற்றப் போகின்றேன் பார்த்துட்டே இருங்க அப்படின்லாம் ஆவேசமாக பேசலை. அப்போ என்ன சொல்கிறாங்க கேட்குறீங்கன்னா, அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் முடிவு செய்வது தான், அதே மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்கள் முடிவு செய்வது தான், அதுதான் அதிமுகவுடைய கருத்து. அதனால் தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தராக என் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது கேள்வியாக சசிகலா கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, சின்னம்மா சின்னம்மா கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு சசிகலா தான் காரணம் என்று பல பேரும் குற்றச்சாட்டு வைத்தார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தான் உங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லை அதிமுக தொண்டர்கள் தான் உங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தினா என் மீது குற்றச்சாட்டு வைக்கல, மக்களும் என் மீது குற்றச்சாட்டு வைக்கல, என்னை யாருக்கு பிடிக்கலையோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பி கொண்டிருந்தார்கள். அந்த கருத்து ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தும் கிடையாது, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டருடைய கருத்தும் கிடையாது. எனக்கு எதிராக இருந்தவங்க பொய்யை பரப்பிட்டு இருந்தாங்க, இப்போ தான் உண்மை வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சசிகலா கிட்ட நாம் கேட்கின்ற இன்னொரு கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் யார்? எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் சசிகலா மீது எந்த ஒரு சந்தேக பார்வையும் எழுப்பவே இல்லை. சசிகலா அதிமுகவில் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்கிறார் தெரியுமா? சசிகலா அதிமுகவுக்குள்ளே வந்தால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றிக் கொள்ளும். இது கூட எடப்பாடி பழனிசாமியாக சொல்லலை, பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் நடத்தி கட்சியை ரெண்டாக உடைச்சி மீண்டும் கட்சிக்குள்ளே இணைகின்ற பொழுது எப்பா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக நம்ம கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, நம்ம தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் பிடிக்கிறாங்க, மக்களும் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் அவர் எப்படி இறந்தார் என்றே தெரியலன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஆணையத்தை அமையுங்க, இரண்டாவது எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, மூன்றாவது எந்த நிலையிலும் சசிகலா குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ளே வரக்கூடாது, குறிப்பாக சசிகலா வரக்கூடாது. ஏன் தெரியுமா, சசிகலா வந்தால் அவங்க குடும்பத்தினர் வந்துடுவாங்களே, அதோட தினகரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஏன் தினகரன் வரக்கூடாது? நான் பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தினகரன் அவர்களை கட்சியிலே சேர்க்கலை, சசிகலாவை கூட பார்த்தீங்கன்னா மன்னித்து சேர்த்துக்கிட்டாங்க, ஆனால் தினகரனை கடைசி வரைக்கும் சேர்க்கலை. அதிமுகவை அழிக்கின்ற வேலையில் தினகரன் ஈடுபட்டார், அதனால் தினகரனும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிஷன் போட்டார். ஸோ சசிகலா கட்சிக்கு தேவையில்லை, சசிகலா குடும்பத்தினர் கட்சிக்கு தேவையில்லை, தினகரன் தேவையில்லை என்று எதிர்ப்பை முதல் முதலாக பதிவு செய்து பதவியை பெற்று அதிமுகவில் இணைந்தவர் பன்னீர்செல்வம். ஸோ சசிகலாவை ஒரு காலத்தில் பிடிக்காத இருந்த நபர் யார்? பன்னீர்செல்வம். அப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா மீது அவதூறு பரப்பினாரா? இது சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தணும்.
ஏன்னா சசிகலாவே சொல்றாருங்களே, என்னை யாருக்கு பிடிக்கலையோ அவங்க தான் அவதூறு பரப்புனாங்க அப்படின்னு சொல்றார். எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அவதூறும் பரப்பல. ஆக மொத்தத்தில் எப்போ வேண்டுமானாலும் இவங்க அடிச்சுக்குவாங்க போல இருக்குது, எப்போ வேண்டுமானாலும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க போல இருக்குது. காரி துப்பினாலும் தொடச்சிக்குவேன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி தான் இருக்கிறது சசிகலா பன்னீர்செல்வம் அவருடைய செயல்பாடு. இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகின்றாருன்னு தெரியல. வாங்க அடுத்த கேள்வி, சசிகலா கிட்ட செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அம்மா சின்னம்மா, எல்லா விஷயங்களும் கூடி வந்துடுச்சு, உங்களுடைய அடுத்த திட்டம் தான் என்ன சொல்லித்தான் போடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் இங்கே தானே இருக்கீங்க, பொறுத்துந்து பாருங்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதாவது நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அதிமுகவில் இருக்கின்ற அதாவது தலைமையில் இருக்கிறவங்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, அவங்களே அடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு எங்கிட்ட வருவாங்க. அன்னைக்கு பார்த்துக்குங்க அந்த கட்சி யார்கிட்ட இருக்க போகுது என்று நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் உள்ளத்துக்குள் நினைத்தாலும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சொல்கிறாங்க, நபாருங்க இன்றைக்கு எதுவுமே எனக்கு கை கூடாமல் போகலாம், இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு பச்சை கொடியே காட்டலையே அப்படின்ற கேள்விக்குத்தான் சசிகலா அவர்கள் இது பதிலாக தராங்க. ஜெயலலிதா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் இறந்த பிறகு தனியாக தான் நின்னாங்க, அவங்களோட நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் கடைசியில் ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சியை பிடித்தாங்க, கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான் கட்சி வச்சுருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்க தான் ஆட்சி கட்டிலும் இருந்தாங்க. ஜெயலலிதா எப்படி அன்றைக்கு தனியாக இருந்தார்களோ அதே போன்று இன்றைக்கு நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமையா சசிகலா, ஜெயலலிதா கட்சி இரண்டாக உடைகின்ற பொழுது கூட பார்த்தீங்கன்னா 26 தொகுதிகள் தனித்து சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க. அதிமுக கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவங்க வச்சிருந்த அன்றைய கட்சியை வளர்த்து திமுகவுக்கு எதிராக ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளுமை, திரை பிரபலம் அவங்க. அவங்க அதுவும் இல்லாமல் சோசியல் வெல்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடன் சேர்ந்து கொண்டு செய்திருக்காங்க. அவங்க அதிமுக கட்சியில் இணைந்து எம்பியாகவும் பணியாற்றியிருக்காங்க, டெல்லி வரைக்கும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்காங்க. ஆனால் சசிகலா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அரசியல் பக்கமே தலை காட்டாதவங்க, பினாமியாக பின்னாடி இருந்து பல பேரை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் வெளி உலக அரசியலுக்கு அவங்க வந்தாங்களா? வரல. அப்புறம் எப்படி ஜெயலலிதாவுடன் சசிகலா தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக ஒப்பிட்டு பேசலாம்? அடுத்தது என்னக்கிட்ட தான் கட்சி வரப்போகுது, எல்லாரும் எங்கிட்ட தான் வரப்போகிறாங்க என்பதை மறைமுகமாக எப்படி சொல்லலாம்? ஸோ கட்சியும் ஆட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி கிட்டத்தட்ட 4 தேர்தலை சந்தித்து கட்சி எடப்பாடி பழனிசாமி தான் என்று உறுதியான பிறகு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்களே, இந்த பகல் கனவுக்கு சில பேர் தூபம் போட்டு சசிகலா கிட்ட காசை பறித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இதையெல்லாம் எப்போ சசிகலா அவர்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கவும் விடமாட்டாங்க. உண்மையை எப்போ சசிகலா அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்களோ, உண்மையான தன்னுடைய பலம் என்ன என்பதை சசிகலா அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அவங்கள சுற்றி இருக்கின்ற அல்லக்கைகளை தோத்தடிப்பாங்க. அதெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி மீது பழியை போட்டோம், அதே மாதிரி அதிமுகவில் இன்னைக்கு தலைமையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மீதெல்லாம் பழியை போட்டோம், வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க சசிகலா கூட இருக்கின்ற அல்லக்கைகள். அதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தண்ணி ஊற்றி தூபம் ஏற்றி வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கின்றார், எப்போ தான் திருந்த போகிறாருன்னு தெரியல. இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.